அடடே, இது தெரியாம போச்சே. ஹாய் அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல வர சோழ சாம்ராஜ்யத்தை பத்தி பாக்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் கூகுள்ல சர்ச் பண்ற விஷயம் பார்த்தா பொன்னியின் செல்வன் தான். சோ அந்த படத்துல இருக்க சில இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் பத்தியும் அந்த கேரக்டர்ஸ்குள்ள இருக்க பாண்டிங் பத்தியும் தான் பார்க்க போறோம். என்னதான் சோழ வம்சம் விஜயாலய சோழர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் பராந்தக சோழர் காலகட்டத்துலதான் அவங்க வம்சங்கள்ல இருந்தவங்களோட குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம். ஆமா, இந்த பராந்தக சோழர் அப்படிங்கிறவருக்கு மூணு பசங்க இருக்காங்க. மூத்த மகன் பேரு ராஜாதித்யர், இரண்டாவது மகன் பேரு கண்டராதித்தர், மூணாவது வரவர் அரிஞ்சய சோழர். இதுல இரண்டாவது மகனோட மனைவி தான் செம்பியன் மாதேவி. இந்த செம்பியன் மாதேவி அப்படிங்கிற ரோல தான் நடிகை ஜெயசித்ரா பிளே பண்றாங்க. நம்ம இளைய மகனான அரிஞ்சய சோழரோட மகன் தான் சுந்தர சோழர். இவர்கிட்ட இருந்துதான் இப்ப பொன்னியின் செல்வன் கதையே ஆரம்பிக்குது. இந்த சுந்தர சோழரோட ரோல் தான் நம்ம ஆக்டர் பிரகாஷ் ராஜ் லீட் பண்றாரு. சுந்தர சோழருக்கு மூணு பசங்க. மூத்தவர் தான் ஆதித்த கரிகாலன். இந்த ரோல் தான் நம்ம விக்ரம் பண்றாரு. ரெண்டாவது குந்தவை நாச்சியார். இவங்க ரோல் தான் நம்ம த்ரிஷா பண்றாங்க. மூணாவது அருள்மொழிவர்மனாகிய பொன்னியின் செல்வன். இந்த ரோல் தான் நம்ம ஜெயம் ரவி பிளே பண்றாங்க. அருள்மொழிவர்மனோட வைஃப் தான் வானதி. இந்த ரோல் தான் சோபிதா பிளே பண்றாங்க. நம்ம சோழ நாட்டோட தஞ்சை அமைச்சரவையில தன அதிகாரியா இருந்தவர் தான் பெரிய பழுவேட்டரையர். அவர் ரோல் தான் நம்ம சரத்குமார் சார் பிளே பண்றாரு. இவங்களோட வைஃப் தான் பழுவூர் இளையராணி. ஆக்சுவலா நம்ம பொன்னியின் செல்வன் கதையில இவங்க ஒரு முக்கியமான கேரக்டரும் பிளே பண்றாங்க. இவங்க யாருங்கிறத நம்ம கடைசியில பாப்போம். அதே மாதிரி நம்ம பெரிய பழுவேட்டரையரோட தம்பியா வரவர் தான் சின்ன பழுவேட்டரையர். அவர் ரோல் தான் பார்த்திபன் பிளே பண்றாரு. அடுத்து இந்த அமைச்சரவையில இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அனிருத்த பிரம்மராயர், முதல் மந்திரி. இந்த கேரக்டர் யார் பிளே பண்றாங்கன்னா நம்ம பிரபு சார் தான் பண்றாங்க. அடுத்து ஆழ்வார்க்கடியான் நம்பி. நம்ம அனிருத்த பிரம்மராயரோட சிஷ்யன் தான் வைஷ்ணவரான ஆழ்வார்க்கடியான் நம்பி. இவரும் இதுல ஒரு முக்கியமான கேரக்டர். இவரோட ரோல் தான் நம்ம ஆக்டர் ஜெயராம் சார் பிளே பண்றாரு. இப்போ நம்ம பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர், அனிருத்த பிரம்மராயர், அவரோட சிஷ்யன் ஆழ்வார்க்கடியான் நம்பி, இவங்க நாலு பேருமே தஞ்சை அமைச்சரவையில இருக்கிறவங்க. நம்ம சோழ நாட்டோட குறுநில மன்னர்கள்ல ஒருத்தர் தான் கடம்பூர் சம்புவரையர். அந்த ரோல தான் நம்ம நிழல்கள் ரவி பிளே பண்றாரு. இன்னொருவர் மலையமான். இந்த ரோல் தான் நம்ம லால் சார் பிளே பண்றாங்க. என்னதான் நம்ம பொன்னியின் செல்வன் ஸ்டோரி ராஜராஜ சோழனை பேஸ் பண்ணி இருந்தாலும் இந்த கதையோட முக்கியமான ஹீரோ வந்தியத்தேவன் தான். பொன்னியின் செல்வன் படிக்கிற எல்லாருக்குமே அது நல்லா தெரியும். அந்த கேரக்டர் தான் நம்ம கார்த்திக் பிளே பண்றாரு. இந்த வந்தியத்தேவன் தான் நம்ம ஆதித்த கரிகாலனோட நெருங்கிய நண்பர்ன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த கதையோட தொடக்கமே வந்தியத்தேவன் சோழ நாட்டுக்கு தூது வர்றதுல இருந்துதான் ஆரம்பிக்குது. இப்போ லாஸ்டா பழுவூர் இளையராணி அப்படிங்கறவங்கள பத்தி சொல்றோம்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த பழுவூர் இளையராணி அப்படிங்கறவங்க வேற யாரும் இல்லங்க, அவங்கதான் நந்தினி. அவங்க ரோல தான் நம்ம ஐஸ்வர்யா ராய் பிளே பண்றாங்க. நம்ம பொன்னியின் செல்வன் கதையில அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராகவும் வராங்க. இப்ப இந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரியில இன்னொரு முக்கியமான ஃபேமிலி பத்தி பாக்க போறோம். அதுதான் நம்ம படகோட்டி முருகையனோட ஃபேமிலி. இப்போ இந்த முருகையன் ஃபேமிலியில முக்கியமான கேரக்டர் யாருன்னா அவரோட தங்கச்சியான பூங்குழலி. இந்த கேரக்டர் தான் நம்ம ஐஸ்வர்ய லட்சுமி பிளே பண்றாங்க. பூங்குழலிக்கு பேரா வர்றவர் தான் சேந்தனமுதன். இந்த சேந்தனமுதன் யாருன்னா அவரே உத்தம சோழர், அவரே மதுராந்தகன். இவருக்கு தான் நம்ம பொன்னியின் செல்வனாகிய ராஜராஜ சோழன் கடைசியில முடிசூட்டுவாரு. இவருக்கே ராஜராஜ சோழன் முடிசூட்டுறாரு. இவரோட பேரண்ட்ஸ் யாரு, அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா இவர் தான் இந்த கதையவே மாத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அடடே, இது தெரியாம போச்சே.